கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா செப்டம்பர் 5. நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. உன்னதப்பாற்று 8:6. நேச வைராக்கியம் அல்லது பொறாமை கிறிஸ்துவ ஜீவிதத்திற்கு ஒரு பெரும் எதிராளி. இது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இது மனிதனுக்கும் தேவனுக்கும் எதிராளியாக இருந்து பகைமையை உருவாக்கும். நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஓர் அக்னி தழல் போல் எரிந்துவிடும். இதன் கொடூர விஷம் இதனை கொண்டவர்களை மட்டுமல்ல பிறரையும் பாதிக்கக்கூடியது. இது பாவ சிந்தனையை உண்டாக்கி கெட்ட காரியங்களை நடப்பிக்கவும் செய்யும். ஒருவருடைய சிந்தனை இந்த விஷயத்தினால் ஒரு முறை பீடிக்கப்பட்டு விட்டால் இதனின்றி விடுதலை அடைவது மிக கடினமானது. ஆகவே இந்த பொறாமை நம்மிடமிருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அறிவுக்கேற்ற வைராக்கியம் நம்மில் காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 11:1-2 என்பதே. ஆமென்.